பஞ்சமி கருட பஞ்சமி வருகின்றது. அதன் தொகுப்பாக சில செய்திகளை காணலாம். பல நூற்றாண்டு காலமாக இந்து சமயத்தில் நாகர்களை வழிபாடு செய்து வந்துள்ளனர். பாதாள லோகத்தை இருப்பிடமாக கொண்ட நாகர்களை நாகபஞ்சமி அன்று மிகவும் விசேஷமாக விரதமிருந்து வழிபாடு செய்வார்கள். ஆண் பாம்புகளை நாகர்கள் எனவும் பெண் பாம்புகளை நாகினிகள் எனவும் கூறுவர். தேவர்களின் அரசனான இந்திரன் நாகர்களுக்கு நண்பராவார். இந்த நாகபஞ்சமி வழிபாடு இந்தியா, நேபாளம் ஆகிய நாடுகளில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்தியாவில் நாகங்களால் நல்ல மழை வளம், இனப்பெருக்கம், ஆறுகள், குளங்கள் போன்ற நீர்நிலைகளை காப்பவர்கள் என நம்பிக்கை உள்ளது. கேரள மாநிலத்திலும் நாகாலாந்து மக்களும் தங்களை நாக இன வழித்தோன்றல்கள் எனவும் கூறிக்கொண்டு உள்ளனர். இந்த விசேஷமான நன்னாளில் நாகலோகத்தில் உள்ள நாகதெய்வங்களுக்கு விரதமிருந்து நாகப்புற்றுக்கு பால் ஊற்றி வழிபாட்டை நிறைவு செய்வர். நப நாகர்களின் பூஜையை செய்வதால் நாகபயம் நீங்கி விஷத்தினால் உண்டான அனைத்து நோய்களும் நீங்கப் பெறுவர். காலசர்ப தோஷங்கள் அல்லது ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இவ்விரதம் மேற்கொண்டால் உடனடி பலனை அடையலாம். மேற்கொண்டு நாகதோஷங்கள் நிவர்த்தியாகும். திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் வழக்குகள் பிரச்சனைகள் அகலும். குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை வரம் பெறுவர். கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். நோய்கள் அகலும், வறுமை ஒழியும், தடைகள் விலகும். அத்துடன் இந்த ஆதிசேஷ காயத்ரி மந்திரமும் நாகசர்ப காயத்ரி மந்திரமும் இத்துடன் இணைத்துள்ளேன். இந்த நன்னாளில் இந்த காயத்ரி மந்திரங்களை ஜெபித்து பலனடைவோம். அடுத்து கருட பஞ்சமி. கருட பஞ்சமி என்பது ஆடி அமாவாசையை அடுத்து வருகின்ற பஞ்சமி திதியாகும். இது காஷ்யபர் வினதை தம்பதிகளுக்கு கருடன் பிறந்த தினமாகும். இந்த நாளில் திருமாலின் வாகனமான கருடனை வணங்குவதும் திருமாலை வணங்குவதும் நம் மரபு. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்நாளில் விரதமிருந்து பூஜை செய்தால் கருடனைப் போல பலசாலியாகவும் அறிவு நிறைந்தும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்பது நம்பிக்கை. கருட வழிபாடு திருஷ்டிகளை போக்கி நோயினின்றும் விடுபடுவர். அடிமைத்தனம் நீங்கும் மணி கௌரி பஞ்சமி வழிபாடும் இன்றுதான் மேற்கொள்வர். சகல பாபதோஷங்களை போக்கி சுபயோகத்தை கொடுக்கும் இந்த நன்னாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கருட மந்திரம் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். எதிரிகளை வெல்வதற்கும் விஷம் முதலியன முறிக்கவும் தீய சக்திகளை ஒடுக்கவும் கருட மந்திரங்களை கூற நல்ல பலன் தரும். ஏழரை சனி, கண்டச்சனி, கோச்சாரச்சனி நடப்பவர்கள் கருட பஞ்சமி என்று வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவர். இந்நாளில் கூற வேண்டிய மந்திரங்களை அடுத்து காணலாம். ஓம் சஹஸ்ர சீர்ஷாய வித்மஹே விஷ்ணு தல்பாய தீமஹே தன்னோ நாக பிரச்சோதயாத் தன்னோ நாக பிரச்சோதயாத். ஓம் சர்பராஜாய வித்மஹே நாகராஜாய தீமஹே தன்னோ ஆனந்த பிரச்சோதயாத் தன்னோ ஆனந்த பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹே தன்னோ கருட பிரச்சோதயாத் தன்னோ கருட பிரச்சோதயாத்.